செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமையில் ஒரு சுவையான தோசை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, ஒரு கப்பு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் சின்ன கப்பு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனு தனி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்குவோம். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிக்காத முறை இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம கரைச்சிக்குவோம். இது கொஞ்சம் ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சுடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் இதில் போட்டுருவோம். இதை கொரகொரப்பாக ரெண்டு பல்ஸ் மட்டும் விடுவோம். இந்த மாதிரி கரகரப்பாக நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சிக்குவோம். இதை வந்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் தோசை மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். சரியாக இருக்கும். இப்போ இதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் இருக்கிற மாதிரி சாப்பிட சும்மாவே சாப்பிட்லாம். அதுக்கு சட்னி கூட தேவை கிடையாது. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. எதுக்காக நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிக்சியில் பல்ஸ் விட்டு போடுறோம் அப்படின்னாக்கா அதோட இது மாவோட நல்ல இது வந்து மிங்கிள் ஆகிருக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா அது வந்து அப்படியே முக்க முக்கையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது ஒரு வேறு டேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த கோதுமை மாவோட தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. நம்ம இப்போ தோசை ஊற்றி காட்டுவோம். கொஞ்சம் மெலிசாவே ஊற்றுங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். நல்லா ஹையில் இருந்தால் தான் அது திருப்பி போட வரும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா அது அப்படியே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா ஹையில் வச்சுட்டு நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு அடை மாதிரி கூட இருக்குது பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. கோதுமையும் நமக்கு வந்து உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா, ரொம்ப கார்போஹைட்ரேட்லாம் இல்லாமல், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லை ஏதாவது சட்னி சாம்பார் எதனா வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட வேண்டியது அவசியமும் இல்லை. இதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து இதுக்கு கார சட்னி ஒன்றும் இந்த உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கோம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன சைட் டிஷ் இருக்கோ அது கூட சாப்பிட இன்னும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இதுதான் வேணும்லாம் கிடையாது, ஏன்னா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இதில் காரமெல்லாம். இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர்.
ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.